வணக்கம் மோகன்ராஜ். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய மேல்பட்டம்பாக்கம் என்ற இடத்துல, நாராயணபுரம் என்ற இடத்துல, கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 6 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்துல மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அடுத்து தொடர்ந்து அதற்கான விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி கடலூர்ல இருக்கக்கூடிய, கடலூர்ல இருந்து பிரதான சாலையாக பண்ருட்டி செல்லக்கூடிய பிரதான சாலையில வேக தடைகள் அமைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அருண் தம்ராஜ் அவரோட உத்தரவின் பேர்ல விபத்துகள் நடைபெறும் இடங்களாக கண்டறியப்பட்டு அந்த இடங்கள்ல வேக தடைகள் அமைக்கப்பட்டது. இரவோடு இரவாக வேக தடைகள் அமைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அருண் தம்ராஜ் அவரோட உத்தரவின் பேர்ல வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் திடீரென இந்த பகுதியில சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வகை பேருந்துகளுமே இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த சோதனையில வேக தடைகள், அதாவது வேக கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்து பேருந்துகளும் பொருத்தப்பட்டு அரசோட போக்குவரத்து விதிகளின் படி அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றதா, அதே போன்று அதிகமாக பொதுமக்களை வந்து பேருந்துகள்ல ஏற்றி வருகின்றனரா, தொடர்ந்து அதே போல பேருந்துகள் அதிக வேகமாக இயக்கப்படுகின்றதா, அரசோட அந்த போக்குவரத்து விதிகளின் கீழ் செயல் இயக்கப்படுகின்றதா என்பதை உள்ளிட்ட பல்வேறு முறைகள்ல தற்பொழுது இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த சோதனையில பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அருண் தம்ராஜ் அவரோட உத்தரவின் பேர்ல வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கணன் அவரோட பரிந்துரையின் பேர்ல இந்த சோதனையில வட்டார, அதாவது வாகன ஆய்வாளர்கள் சோமசுந்தரம், கோவிந்தராஜ் மற்றும் பிரான்சிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த சோதனை பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து பண்ருட்டி செல்லக்கூடிய மேல்பட்டம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் செல்லக்கூடிய தனியார் அரசு பேருந்துகள் தற்பொழுது இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அருண்,